இப்ப யாரும் காத்திருக்க தேவையில்லை நம்ப வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி மதன் மின்சார விநியோகம் தொடர்பில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர டிசம்பரில் மின் தேவை மேலாண்மை பற்றிய புதுப்பை வெளியிட்டிருக்கிறார் இதன்படி நாடளாவிய ரீதியில் பகலில் ஒரு மணித்தியாலமும் இரவில் ஒரு மணித்தியாலமும் இருபது நிமிடமும் மின்வெட்டு எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை தொடரும் தெற்கு மற்றும் எல்லா சுற்றுலா வலயங்களுக்கு டிசம்பர் முதலாம் தேதி முதல் ஒரு மணித்தியால இரவு நிற மின்வெட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு டிசம்பர் பதினைந்தாம் தேதி நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தின் மூன்றாவது மின்பிறப்பாக்கியை தேசிய மின்வெட்டத்துடன் இணைத்துக் கொள்வதன் மூலம் அனைத்து அனைத்து சுற்றுலா வலயங்களுக்கும் இரவு வேளைகளில் மின்வெட்டிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அதே நேரம் நாடாவிய ரீதியில் இரவு நேர மின்வெட்டு ஒரு மணி நேரம் குறைக்கப்படும் என்று அமைச்சர் விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையில் அறுபது சதவீதமானோர் வேறு நாட்டிற்கு குடிபெயர முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் தற்போதைய பொருளாதாரம் குறித்த நாடளாவிய ரீதியில் மாற்றுக் கொள்கைக்கான மையம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அறுபது வீதமான இளைஞர்கள் தமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வேறு நாட்டிற்கு குடிபெயர்வதை நோக்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பெரும்பான்மையான இளைஞர்கள் கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு முக்கியமாக ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கு இடம்பெயர விரும்புகின்றார்கள் நாட்டின் கடன் தொடர்பாக பெரும்பாலான இளைஞர்கள் குறிப்பாக முப்பத்தி ஏழு வீதமானோர் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க சீனா இலங்கைக்கு உதவும் என்று நம்புகின்றனர் பதினான்கு விதமானோர் இந்தியா இலங்கைக்கு உதவும் என்றும் பதினான்கு விதமானோர் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இலங்கைக்கு ஜப்பான் உதவும் என்றும் நம்புகின்றார்கள் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்தை அரசாங்கம் அணுகுவதை பெரும்பான்மையான அறுபத்தோரு வீத இலங்கையர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காணும் விடயத்தில் ஐம்பத்தி ஏழு வீத இலங்கை மக்கள் மத்தியில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுக்கும் நன்மதிப்பு இருக்கிறது இதனை இதனையடுத்து நிதியமைச்சராக ரணில் விக்கிரமசிங்கவின் மீது நாற்பத்தைந்து வீத மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி மூன்று வீத பொதுமக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கின்றார் ஆசிரியர்களின் இடமாற்றம் குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வழியாக இருக்கிறது அரசு பணியாளர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படும் முறையில் ஆசிரியர்களுக்கும் இடமாற்றம் வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமசேந்தர் தெரிவித்திருக்கிறார் டிஜிட்டல் கல்வியின் பிரதான திட்டம் குறித்து வரவு கல்வி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது கருத்துரைத்த அவர் நிர்வாகம் தொடர்பான தொழில்நுட்பம் உரிய வகையில் செயற்படாமையினால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார் பல விடயங்களை கருத்தில் கொண்டு ஆசிரியர் இடமாற்றம் வழங்கப்படும் கற்பிக்கும் பாடங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் அளவு பாடசாலையின் ஆசிரியர் தேவை என்பவற்றை கருத்தில் கொண்டு இடமாற்றங்கள் வழங்கப்படுகின்றன ஆசிரியர் ஒருவரை திடீரென மாற்றி வேறு ஒரு இடத்தில் பணிக்கு அமர்த்த முடியாது தற்போது ஆசிரியர் இடமாற்றம் குறித்து சபையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு விதமான முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகிறது நடந்துவிட்டன தொழிற்சங்கங்களின் இருபத்தைந்து பிரதிநிதிகள் அங்கு சென்று தங்களுக்கு தேவையானவர்களுக்கு ஏற்ப இடமாற்றத்தை பெறுவதற்கு முனைகின்றனர் மாணவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதில்லை தங்களது வசதியை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படுகின்றனர் தொழில்நுட்பத்தை நிர்வாக ரீதியாக உரிய முறையில் பயன்படுத்தாமையே இவை அனைத்துக்கும் பிரதான காரணமாக அமைவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேடுகள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்